ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க அண்ட் சிவகார்த்திகேயனும் இப்போ வந்து ஆட் ஆயிருக்காருங்கிறத சொல்லியே ஆகணும். இவர் ஒரு பாப்புலர் ஆக்டர், ஃபிலிம் மேக்கர், சிங்கர், லிரிசிஸ்ட், இந்த மாதிரி பன்முகம் கொண்ட நடிகராக வந்து இருக்கார். இவர் ஏற்கனவே தன்னோட ப்ரொடக்ஷனில் நெஞ்சு முண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இதில் விக்னேஷ்காந்த் மற்றும் ரியோ வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் இது கண்டிப்பாக வந்து ஒரு ஹிட்டான படம்னே சொல்லலாம். இதுக்கு நெக்ஸ்ட் அருண்ராஜா காமராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் வந்து கனாங்கிற படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிருந்தது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அருவி படம் டைரக்டரோடு சேர்ந்து இவர் வந்து இப்போ பார்ட்னர் பண்ணியிருக்காரு. அண்ட் அருவி படம் டைரக்டர் வந்து எடுக்க போகிற படத்துக்கு இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. வாழ்ங்கிற படம் வந்து ஏற்கனவே படப்பிடிப்புலாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற டைமில் என்னென்னா அவருக்கு வந்து கடன் தொல்லைகள் ஜாஸ்தியாக போனதுனால அவர் ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா ஓடிடியிலே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஓடிடியில் சோனி லைவில் வந்து அவர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காலிவுட் காசிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.